மத்திய பாஜக அரசின் கடைசி இடைக்கால பட்ஜெட் இன்று தாக்கலான நிலையில் பல்வேறு தரப்பினரும் விமர்சனங்களை முன்வைத்த நிலையில் அது தமிழ்நாட்டை புறக்கணிக்கும் இல்லா நிலை பட்ஜெட் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சித்திருக்கிறார். இடைக்கால பட்ஜெட்டானது தமிழ்நாட்டை புறக்கணிக்கும் வகையில் இல்லா நிலை பட்ஜெட்டாக இருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சித்திருக்கிறார். எடை போட்டு பார்க்க முடியாத எதுவும் இல்லாத அறிக்கையை நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்திருப்பதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது விமர்சனத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். எடை போட்டு பார்க்க எதுவுமே இல்லாத அறிக்கையை ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்திருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டை புறக்கணிக்கும் பட்ஜெட் இது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். பாஜக அரசின் கடைசி இடைக்கால பட்ஜெட்டானது இன்று தாக்கலானது. இந்நிலையில் காங்கிரஸ், ஆம் ஆத்மி உள்ளிட்ட கட்சிகள் கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றன. கார்ப்பரேட்டுகளுக்கான பட்ஜெட் என்ற விமர்சனமும் எழுந்தது. இந்நிலையில் மாநிலங்களை புறக்கணிக்கும் வகையில் குறிப்பாக தமிழ்நாட்டை புறக்கணிக்கும் கடைசி இடைக்கால பட்ஜெட்டாக இது இருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். எடை போட்டு பார்க்க எதுவுமே இல்லாத அறிக்கையை ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்திருப்பதாகவும் கடந்த கால சாதனைகளையும் நிகழ்கால பிரச்சினைகளுக்கு தீர்வு எதுவும் இல்லாத பட்ஜெட் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆட்சிக்காலம் முடிய போகிறது என்ற அலட்சியம்தான் இடைக்கால பட்ஜெட்டில் காண்பதாகவும் இது தமிழ்நாட்டை புறக்கணிக்கும் இல்லா நிலை பட்ஜெட் என்றும் முதலமைச்சர் தனது விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். எடை போட்டு பார்க்க எதுவுமே இல்லாத அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறார் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். கடந்த கால சாதனைகளையும் நிகழ்கால பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதாகவும் பட்ஜெட் அமையவில்லை என்றும் ஆட்சிக்காலம் முடிய போகிறது என்ற அலட்சியம்தான் இந்த கடைசி இடைக்கால பட்ஜெட்டில் தெரிகிறது என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். பெட்ரோல் டீசல் சிலிண்டர் விலை குறைப்பு அறிவிப்பை பொதுமக்கள் பெரிதும் எதிர்பார்த்த நிலையில் அது இன்றைய பட்ஜெட்டில் அறிவிக்கப்படவில்லை. இந்நிலையில் அது குறித்தும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். எடை போட்டு பார்க்க எதுவுமே இல்லாத கடைசி இடைக்கால பட்ஜெட் அறிக்கையை அவர் தாக்கல் செய்திருக்கிறார் என்று முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு மற்றும் சிலிண்டர் விலை குறைப்பு ஆகியவைதான் இந்த பட்ஜெட்டில் பெருமளவில் எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று. இந்நிலையில் அது குறித்த அறிவிப்பு எதுவுமே இன்று வெளியாகவில்லை. எனவே இது மக்களுக்கு ஏமாற்றம் அளிக்கும் பட்ஜெட் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சாதாரண சாமானிய நடுத்தர ஏழை எளிய மக்களுக்கு இந்த பட்ஜெட்டில் எந்த அறிவிப்புமே இல்லை என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டை புறக்கணிக்கிற இல்லா நிலை பட்ஜெட் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். எடை போட்டு பார்க்க எதுவுமே இல்லாத அறிக்கையை பட்ஜெட் அறிக்கையாக ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு எதுவுமே இல்லாத பட்ஜெட்டாக இது இருப்பதாகவும் மக்களுக்கு ஏமாற்றம் தந்திருப்பதாகவும் இந்த இடைக்கால பட்ஜெட் குறித்து தமது விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ஒன்றிய பாஜக அரசின் கடைசி இடைக்கால பட்ஜெட் இன்று தாக்கலான நிலையில் இது சாதாரண மக்களுக்கு நடுத்தர மக்களுக்கு எதுவுமே தராத ஏமாற்றம் அளிக்கும் பட்ஜெட் என்றும் தமிழ்நாட்டுக்கு எதுவுமே தரப்படாத இல்லா நிலை பட்ஜெட் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சித்திருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.